இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்க கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா
மீன் மார்க்கெட் மூர் மார்க்கெட் மாதிரி நான் போன மார்க்கெட் தான் யா வச்சிருக்கணும் குட் ஐடியா சார் ஷடோ நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது அவனை தேடி கண்டுபிடிச்சி போன்ட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா சார் ஒரு கலம் பணம் கொடுக்கலனா நீ மாச்சர்ல இருப்ப உலகத்திலே மிக பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய் அந்த நோய் யாருக்கு வருதோ அவனை தான் கொல்லும் ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சிட்டு போய் சாத்துறோம் அந்த தொற்றுநோய் காலரா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிடல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிருச்சு புறத்தை எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ இல்லையா கெஞ்சிராங்க ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம ஓடியாட்டேன் ஏன் எனக்கு நீங்க முக்கியம் நீங்க தான் என் உயிர் பேசிட்டு இருக்க நாய கூப்பிடுறேன் அதுக்கு என்ன புரியும் நாய கூப்பிட தருமுறை எங்க மேல பாச வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா ஓ பரதாபடுறியா நீ மனிதன் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க நம்ம ஊர்ல செத்த பணத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வரவிடாதீங்க குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க அனுமதிக்காதீங்க தர்மரனே தர்மரனே என்னடா ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவேளை உங்களை தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு நீங்க இல்ல அவர் எங்கனே என்கிட்ட கேட்டாங்க நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன் வேன் வந்துகிட்டு இருக்கு கையோட இங்க கூட்டி வர்றது அதுல போனா இருக்குது ஏத்த மாட்டேன்டா அப்படி எப்படி வந்துடுறாங்க பாப்பா இருந்தியா அவன் போயிட்டான் ஓடிட்டான் 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 ஆமா உன் புருஷன் எம்ஆர் எஃப்க்கும் டன்ல புக்கும் போறதானா இந்த ஓட்டம் ஓடுறான் கடனுக்கு கைகால் முளைத்த மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாப்பினான்னு ஓடிட்டு இருக்கான் பெரிய என்ன ஊர்ல இருக்க வாட்சி எல்லாம் ஒட்டுமொத்தமா இங்க தெரியுறாங்க கையில துப்பாக்கி வர வச்சிருக்காங்க அடியா தடி போலீஸ் ஆமா இவங்க இங்க வந்தாங்க தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன் ஹலோ சார்
நீங்கள ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காக தான். உங்களோட கடமுணர்ச்சி பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட தரமைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி ஐயோ தர்மர் தர்மர் தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல இந்தியன் ஆர்மி ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. ஐயோப்பா தர்மர் அவன் தான் தர்மர் சார் பிடிக்க பிடிச்சிருக்க சார் ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே என்ன விஷயம்? தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்டானா? அடப்பாவி ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கறேன். என்னன்னா நான் சொல்றது சரியா தஞ்சனீங்க, சரியா தஞ்சனீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவன பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பமாவ மாறு வசத்துல திரியறாப்லயா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா லவக்கன் போலீஸ்ல புடிச்சு ஓப்படிச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்கக்கா கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போட்டுருங்க. குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற காய்ச்ச வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா? பசி, அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க நீ போங்க. ஆஹா ஆஹா ஆஹா.